மத்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையம் கைவினைக் கலைஞர்களை ஊக்குவிக்க நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நாடு முழுவதிலும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து பாரம்பரியமிக்க கைவினைக் கலைஞர்கள் சுய உதவிக் குழுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அகில இந்திய அளவிலான சந்தை வாய்ப்பு முற்றிலும் இலவசமாக ஏற்படுத்தி தரப்படுகிறது. காந்தி சில்ப் பஜார் என்ற பெயரில் நடத்தப்படும் அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சியில் கலை உலோகப் பொருட்கள், ஜரி வேலைப்பாடுகள், எம்ப்ராய்டரி ஆடைகள், நார்பொருட்கள், பிரம்பு மூங்கில் பொருட்கள், சணல் பொருட்கள், பனை ஓலை பொருட்கள், சுங்குடி சேலைகள், மண்பாண்ட பொருட்கள் உள்ளிட்டவை விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற கண்காட்சிகள் வாயிலாக தமிழகத்தில் மட்டும் 10,000 மேற்பட்ட கைவினைக் கலைஞர்கள் பயனடைந்திருப்பதாக கூறுகிறார் மதுரை சிறுதொழில் மேம்பாட்டு நிறுவன பொது மேலாளர் பழனிவேல் முருகன். இப்போ அவங்க வந்து அவர்களுக்கு தினமும் உணவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து போக்குவரத்து செலவு அவங்களுடைய இடத்துலேருந்து, இப்போ நார்த்துலேருந்து மத்திய பிரதேசிலேருந்து வர்றாங்கன்னா அங்கேருந்து சேலத்துக்கு வர்றதுக்கும் சேலத்துலேருந்து திரும்ப அங்கே போகிறதுக்குமான பயணச் செலவு கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அவர்களுடைய பொருட்களை அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வர்றதுக்கும் திரும்பி அது விற்பனை செய்த பிறகு இங்கிருந்து அவர்கள் திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டால் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தானே அங்கே கொடுக்குறோம். சேலத்தில் வரும் August 12 வரை நடைபெறவுள்ள அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இதில் நாடு முழுவதிலும் இருந்து மாநில மற்றும் தேசிய விருது பெற்ற பாரம்பரியமிக்க கைவினைக் கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் உள்ளூர் விவசாயிகளுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெரிய அளவிலான சந்தை வாய்ப்பு தங்களுக்கு கிடைப்பதாக கூறுகிறார் சேலம் 600 மலை மலைவாழ் மக்கள் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் விவசாயி திருமதி செல்வராணி. 600 மலையை சார்ந்த விளைபொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, மேலும் இந்த கண்காட்சி மேலா போன்றவற்றில் எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி உற்பத்தி தேவையாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் எங்கள் பொருளை எங்கே வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறது, மேலும் வங்கிகள் சார்ந்த உதவி திட்டங்கள் கடன் உதவி திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது, எல்லாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களோட உற்பத்தி பொருளை சந்தைக்கு கொண்டு போகிறதுல இந்த மேலா எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததில் மிக்க மகிழ்ச்சி. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து மத்திய பிரதேச கைவினைப் பொருட்கள் வரை ஒரே இடத்தில் கிடைக்கும் வாய்ப்பினை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளது. இந்த சந்தை வாய்ப்பு கைவினைக் கலைஞர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பயன்படும் விதமாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.